திஸ் இஸ் நிவேதா. வெல்கம் டு மை சாயினிவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு தக்காளி குச்சி தாங்க நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் சாதத்து கூட ஒரு சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 8 ஒரு நல்ல பழுத்த தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இதை குக்கரில் வந்து சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு தோலை உரிச்சிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சவுடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிடலாம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதில் காரமே பச்சை மிளகாய் தாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கிறேன். இப்போது இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயமும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து தாராள டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 75% வந்து குக் ஆகட்டும். இது வந்து ஒரு கால்வாசி வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பூண்டு நல்லா வந்து ஃபைன் சாப்பாக வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கட்டும். அதாவது இந்த வெங்காயமும் இந்த பூண்டும் நல்லா வந்து வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இதோட ஹைலைட்டே வந்து வெங்காயம் பூண்டு தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ. நல்லா இப்போ சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போது தக்காளியை நம்ம வந்து தோல் உரித்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கிறோங்க. அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமாக இந்த மிக்சியில் தண்ணி கழுவி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வந்து தக்காளி வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியுமே கொஞ்சோண்டு இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடாதீங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி கொச்சி வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் வந்து ஆல்ரெடி வதங்கிடுச்சு. தக்காளி ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தனால ஜஸ்ட் வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா, இந்த மாதிரி நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறமா மேலே வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தலை போட்டு அப்படியே இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான தக்காளி கொச்சி. கல்யாண வீட்டு ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது எங்கள் அம்மா எங்கள் பெரியமாலாம் வந்து சூப்பர் டூப்பராக இதை வந்து அடிக்கடி செய்வாங்க. வச்சாவே அப்படியே வந்து இந்த குழம்பே வந்து காலி ஆகிடும். அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.